உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4 இடமாகிய சிம்மத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ 4 இடம்னு சொல்லும்போது அது சுகபோகஸ்தானமாக அமைகிறது. மற்ற 8 கிரகங்கள் எப்பொழுதுமே ரிஷபராசினியர்கள் நான் எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு, மற்ற 8 கிரகங்கள் பலன் தருவதை விட ஒரு ஜாதகருக்கு, ஒரு ராசி அன்பருக்கு அவங்களுடைய ராசிநாதன் தான் முதல்ல ஹெல்ப் பண்ணுவார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். 4 இடத்தில் வீற்றிருக்கிறார். சூரியனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த சூரியனும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4 இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அதே போல மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய வக்ரம், 10 வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய வக்ரம், உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு, 7 இருக்கக்கூடிய கேது. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் 10 இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய வக்ரம் அவ்வளவு நன்மை பயக்காது, நன்மை தராது. அப்போது தொழில்துறையை பொறுத்தவரையில் நார்மலாக கடந்த மாதங்களை விட இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. வருமானங்கள் அதிகரிக்கும். ஆனாலுமே கூட ஒரு நார்மலாக கிராஜுவலான பிஸ்னஸ் தான் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், புதிய முதலீடு, அதாவது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ, ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுலையோ, ஒரு மிஷினரி வாங்குறதுலோ, லோன் வாங்குறது, கடன் வாங்குகிற இடத்துல, கடன் கொடுக்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், நீங்கள் அது எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ எனி பிஸ்னஸ், எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கிராஜுவலான இன்கம் கட்டாயம் இருக்கும், வருமான குறைவு இருக்காது. கடந்த சில மாதங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மாதம் வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவங்களுக்கு ஆசிஃபுல்லாக என்ன இருந்துட்டு இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். புதிய கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம், சூழ்நிலை ஏற்படுமேயானால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது தான் சிறப்பு. ஆனால் லோன் வாங்கினாதான் சாமி என்னால் இந்த மாதத்தை வந்து காப்பாற்றவே முடியும், அல்லது இந்த லோன் அடைஞ்சாதான் என்னால் வந்து வெளியில் வரவே முடியும், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில், பொசிஷனில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நிச்சயம் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தான் பலனிச்சா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டை செப்பரேட்டாக சொல்லணும்னாக்கா, உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு சொல்லும்போது தான் அக்யூரன்சியோட இந்த துன்பம் அல்லது இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எப்போ முடியும், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், நீங்கள் சமாளிப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம், அதே போல் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை, அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கட்டாயம் ரிஷபராசி நேயர்களே, ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கு போயிட்டு வந்து வேலைக்கு பறிபோனவர்கள், அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஒரு ட்ரபுள்ஸாக இருக்கலாம், அவங்கள பார்த்தினா பேட் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள்,
அப்ப இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு குறைவதற்கு, ஏன்னா உங்க ராசிநாதன் வலுவான நாலாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு வேலை வாய்ப்புகளை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்க வேலையில இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும். அதே சமயம் நிறைய ரிஷபராசி நேயர்களுக்கு வேலையில நிறைய சேஞ்சஸ் வரும். கட்டாயம் அரசு அதிகாரிகள், அது உயர் ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, அது பிரைவேட்டோ அல்லது வந்து கவர்மெண்ட்டோ, நல்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ், எதிர்பாராத மாற்றங்கள், ஓகேவா, அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாற்றங்கள் ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும், ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு இது தேவையில்லை எனக்கு, நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட் தான் பேசும். அதுக்கு அடுத்தபடியா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாகவே அமைகிறது. ஏன்னா நாலு கிரகங்கள் வக்ரம் பெற்று அமைந்திருக்கின்றன, 8, 9, 10. அப்ப இந்த கிரகங்கள்லாம் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அரசியலில் பொறுத்தவரையில் நிச்சயம் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. அரசியல் உங்களுக்கான பதவிகள் அல்லது பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அல்லது உங்களுக்கு அரசியலில் இருந்தக்கூடிய தொழில் போட்டிகள் ஆகட்டும், அதெல்லாம் குறைந்து உங்களுக்கான வாய்ப்புகள் பெருகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை, கட்டாயம் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல், வருமானம் இல்லாமல் கடந்த ஒரு 5 மாதங்களாக காத்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வேலை கிடைக்கிறதுனாக்க அதுவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமைகிறது. அப்போ தடைப்பட்ட வருமானம் அல்லது தடைப்பட்ட உங்களுடைய தொழில் இதெல்லாம் திரும்பவும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஸோ இவங்க அந்த அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும். அதே போல தாங்க ஹெல்த் ஆகட்டும், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மூன்று ஆஸ்பெக்டுமே இந்த மாதம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதே போல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.